பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் இருக்கும் இதை பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்லிங்ஷாட் அதாவது ரப்பரை கட்டி ரெண்டு சைடு கட்டையை நட்ட வச்சு இழுத்து விடுறாங்க ஒரு பொருளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுது வேற ஒன்றுமே இல்லை ஆப்கானிஸ்தான்ல இருந்து கொக்கைனை பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே இது போல் வந்து கலத்துக்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ஸ் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இணையதளத்தில் மேபி உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் பட் ஆனால் எந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து உற்றம் நோக்கணும் இது பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கும் இதே போல தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி ட்ரோன்களை பயன்படுத்துகிறாங்க பஞ்சாப் பகுதியில் நம்மளோட வீரர்கள் வந்து அடிக்கடி ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி அதோட விஷயங்கள்லாம் எடுத்து பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தற்காத்துக்கிட்டு இருக்காங்க பார்டர் பகுதியில் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு சைடு பாகிஸ்தான்லேருந்து வந்து இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அமெரிக்கா பாகிஸ்தானோட இணைஞ்சு பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் எதிர்க்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டோட இணைஞ்சு பாகிஸ்தானோட எதிர்க்க மாட்டாங்க தீவிரவாதிகள் அங்கிருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம ரஷ்யாவோட உறவாடினா மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து கன்சர்ன்ஸ் அவங்களுக்கு கவலைகள் வருத்தங்கள் எல்லாமே அழிக்கத்தான் செய்கிறது இது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரல பட் இருந்தாலும் பரவாயில்ல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட நம்மளோட பிரதமர் அவர்கள் ஹக் பண்ணிக்கிட்டது ரொம்ப வாசம் வருதுங்க அப்படியே மேற்கு பகுதியிலேருந்து பயங்கரமாக கருகுது என்னமோ கருகிடுச்சு ஸோ அது நம்மளுக்கு புரியுது அந்த அட்ல வந்து பெரும்பான்மையான நாடுகள் வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு அது இந்த நாட்டோ நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் வந்து சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்கலை என்னங்க பெரும்பான்மையான பகுதி இந்த ஏசியா நாடுகள்லாம் ஒன்றா டீம் அப் அப்பற மாதிரி இருக்குதே வேண்டாம் ரொம்ப க கஷ்டமா கடினமான முடிவுகளை எடுக்க வேணாம் இந்த சூழ்நிலையில அப்படிங்கறத முடிவு முடிவெடுத்துட்டாங்க போல தெரியுதே அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது சரியா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன் ஒன்று அமெரிக்கால பைடன் அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க இல்லைன்னா ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க பைடன் அவர்கள் இல்ல அப்படின்னா டெமோக்ராட்ஸ்ல வேற யாரோ ஒருத்தங்க வருவாங்கன்னு வச்சுக்கோங்க மிச்சல் ஒபாமா அவர்கள் இல்லைன்னா அமெரிக்காவோட இப்போ வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாங்களா கமலா ஹாரிஸ் அவர்கள் அவங்க ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ டெமோக்ரட்ஸ் இல்லன்னா ரிபப்ளிகன்ஸ் இவங்களை யாரோ ஒருத்தங்க தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதோ ஒன்று தொட்டுக்க இதான் டெமோக்ரஸி அமெரிக்கால பாத்துங்கப்பா ஆனா நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து கன்சர்னா இருக்குதாம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல பட் ஆனால் இந்த ரெண்டு விரல் ஒன்றை தொடுங்க அப்படிங்கிறது கேக்குறாங்க அமெரிக்க தரப்புல இருந்து எதை தொட்டிங்கனாலும் சண்டை தான் பட் ஆனால் இப்போ அமெரிக்காவோட அடுத்த அதிபராக ட்ரம்பாக வந்துட்டார்னு வச்சுக்கோங்க இந்த சினாரியோவில் என்ன நடக்க இருக்கு இதை நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ ஹங்கேரியோட விக்டர் ஆர்வனவர்கள் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போது போயிட்டாரு ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசிட்டாரு மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்கள சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த சினாரியோ படி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு சொல்கிறாங்க அப்படின்னா உக்ரைனா மூணு கூரா போடு உக்ரைனை கண்டிப்பா நாட்டோல சேர்க்கணும் அதில் எக்காரத்து கொண்டு அமெரிக்கா பின்வாங்காது ட்ரம்ப் அவர்கள் வந்து கம்பல்சரி உக்ரைனை வந்து நாட்டோல சேர்த்தே அவர் ஓகேங்களா சோ உக்ரைனோட மேற்கு பகுதி மேற்குல இருக்கக்கூடிய பகுதி இந்த பெலாரஸ்ல இருந்து கீழே வந்து அஹ் வரைக்கும் ஒரு கோடை கழிச்சிங்கன்னா சில பகுதிகள் வரும் இல்லையா அது எல்லாம் உக்ரைனோட நேட்டோ பகுதியாக வச்சுக்கலாம் அதெல்லாம் நேட்டோ நாடுகளோட பாதுகாப்புக்கு கீழே நாட்டோ நாடுகளோட ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு நாட்டோ நாடுகளோட வீரர்கள் அங்க வந்து இருப்பாங்க மேபி அது அதுக்கப்புறம் எப்படி வேணால் மாறிக்கலாம் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா ஒரு சைடில் முன்னேறி வருவாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காரும் போது ரஷ்யா என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உக்ரைன் வந்து கேட்டுக்கிட்டு சமாதான உட்காரும் உட்காரும்போது நாட்டோ ஒரு சைடு என்ட்ராகும் ரஷ்யா ஒரு சைடு என்ட்ராகும் இழப்புகள் இருக்காது சமாதானமா போயிருவாங்க நடுவுல உக்ரைன் ஒரு பகுதி இருக்கும் அந்த ஒரு வந்து மேக்சிமம் பார்ட்டை ரஷ்யா எடுத்துக்குவாங்க இன்னொரு மேக்சிமம் பார்ட்டை நாட்டோ எடுத்துக்குவாங்க நடுவுல இருக்கிறது பஃபர் இது உக்ரைன் இது ஒரு சினாரியோ அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாருன்னா இதே பைடன் அவர்கள் இல்ல டெமோக்ரேஸ்ல யாராவது ஜெயிச்சாங்கன்னா என்ன சினாரியோ வரலாம் அப்படின்னு அனாலிஸ்ட் தரப்புல யோசிக்கிறாங்க அப்படின்னா இதே உக்ரைனோட மேற்கு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நாட்டோ நாடுகள் நோ ஜோன் அறிவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருவாங்க இப்போ அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யா அந்த பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்களா உக்ரைனோட வீரர்களை அடிச்சு இந்த சைடு வந்து நாட்டோவோட வீரர்களை அடிச்சு உக்ரைன் நிக்க போறது இல்லை ஆனா பெலருஸ்குள்ள இருந்து நாட்டோவோட சண்டை நடக்கலாம் அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல போலாண்டு ஏதோ ஒரு நாடு வந்து டஃப்பான ஃபைட் எடுக்கணும் ஸோ போலாண்டு தரப்புலன்னு சொல்லிட்டாங்க ஜலன்ஸ்கி அவர்கள் போய் கேட்டிருக்காரு இது போல் வந்து எங்களை ரஷ்யாவோட மிசைல்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறது போல கேட்டது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு இல்லைங்க நாட்டோ நாடுகள்லாம் ஒத்துக்கிட்டா தான் நான் வந்து அதை செய்வேன் அப்படிங்கிறது போல போலாண்டு தரப்பு சொல்லிட்டாங்களா ஸோ போலேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிவெடுக்க ஆரம்பிக்கணும் அடுத்தது டெமாக்ரஸி ஜெயிக்கிறாங்கன்னா இது போல் நடக்கலாம் அப்படிங்கிறது அனலிஸ்டோட கருத்து ஸோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டராந்து சில வீரர்களோட சண்டை பிடிக்கணும் இருதரப்பு இழப்புகள் ஏற்படும் அங்க ரஷ்யா உக்ரைனோட சண்டை இருப்பாங்க அங்கேயும் இழப்புகள் ஏற்படும் ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நாட்டோ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கும் போது கொஞ்சம் முன்னேறி வராங்கன்னு வச்சுக்கோங்க அதே போல ரஷ்யாவும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கொஞ்சம் முன்னேறி வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பகுதியில் வந்து நின்னதுக்கு அப்புறமா சரி ஓகே முடிச்சுக்கலாம் நீங்க பிடிச்சிக்கிறதுலாம் உங்ககிட்ட நாங்கள் வச்சுக்கிற வரைக்கும் நாட்டோவில் சேர்த்திக்குவோம் எல்லாம் பண்ணிக்குவோம் நடுவுல இருக்கிறது தான் உக்ரைன் இப்போ உக்ரைனோட நிலத்தை எப்படி மூணாக பங்கு போட போறாங்க அடிச்சு சர்வநாசம் பண்ணியா இல்லை அமைதி பேச்சுவார்த்தை மூலயமா சமாதானமா உட்காந்து பேசியா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இந்த ரெண்டு சினாரியோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எது பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல இது ரெண்டுமே வந்து பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பட் ஆனால் வேற வழி இல்லை அமெரிக்கா தலை விட்டுருக்குறாங்க அவங்க ஃபேஸ் சேவிங் டிஃபீட்டாக இருக்கணும் இல்லையா ஸோ உக்ரைனுக்கு கொடுத்தபடி அவங்கள நேட்டோவில் சேர்த்துக்கிட்டாச்சு உக்ரைனுக்கு பாதுகாப்பும் கொடுத்துக்கிட்டாச்சு வேற வழி இல்லை அந்த இடத்துல ரஷ்யா முன்னாடி வந்துட்டாங்க ஸோ அது அவங்க பகுதி பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய உக்ரைன் நிம்மதியா ஆட்சி ஆரம்பிக்கலாம் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் சரி ஓகே இது எதுவுமே இல்லை இப்போ ரஷ்யா வந்து ஃபுல் ஃப்ளெஜாக உள்ள வந்து அடிச்சு இந்த நவம்பர் மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு ஒன்று இந்த பிரச்சனை பெருசாக பெருமளவில் எஸ்குலேட் ஆகலாம் எஃப் சிக்ஸ்டீன்லாம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா கூட வந்து பாத்தீங்கன்னா ஜலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்க நம்புறோம் இந்த சம்மருக்குள்ள ஒரு ஆறு எஃப் சிக்ஸ்டீனு இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள இருபது எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லுங்க ஒன்றும் புரியல சரி ஓகே சொல்கிறாங்க ஆறு எஃப் சிக்ஸ்டீன் வரும்னு நம்ம கூட டெயில் நம்பரோட சொன்னா அஞ்சு எஃப் சிக்ஸ்டீன் சொல்லிட்டு பட் இட்ஸ் ஓகே வி ஆர் வெயிட்டிங் எந்த அளவுக்கு உக்ரைன் எஃப் சிக்ஸ்டீனா பெருமளவில் கையாளுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஏன்னா போலேண்டு வந்து அந்த இடத்துல நோ ஜோன் கொடுத்து ஏதாவது பண்ணால் மட்டும்தான் ஏதாவது இங்கே நடக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா உள்ளே வரும்போது ஏதோ ஒரு ஃபீல்டில் அவங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரெடி பண்ணாலே அதை முடிச்சு கட்டிடுவாங்க ரஷ்யா ஏன்னா கம்ப்ளீட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அதனால் உக்ரைனோட மேற்கு பதியை ப்ரொடக்ட் பண்ணியே ஆகணும் போலேண்டு வேறு வழியே கிடையாது அது இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும் போது லெஃப்டைன் கிடச்சிட்டும் வேஸ்ட்டு தான் அது ஒரு மாதிரியாக ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டாங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரிஞ்சிச்சு எப்படியோ இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள முடிய போகுது பிரச்சனை முடிய போகுது சமாதான பேச்சுவார்த்தையில தான் இருக்க போகுது இந்த பகுதியெல்லாம் வந்து ரஷ்யா எப்படின்னு கேட்டு தான் போறாங்க இதெல்லாம் நம்ம காப்பாற்றணுமா வராங்க சண்டைக்கு வராங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கிடலாம் அப்படிங்கிறது போல சொல்றதா சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரிசோனையில வந்து ரஷ்யாவோட கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரிசோனையில இருந்து உக்ரைனோட வீரர்கள் முன்னாடி டஃப் ஆயிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனாலே ரிட்ரீட் ஆயிடுறாங்க உக்ரைனோட வீரர்கள் பெருமளவு சண்டை பிடிக்கிறது இல்லை இதுக்கு என்ன காரணங்கிறத உக்ரைனோட எழுவத்தி ஒன்பதாவது ஆர்எஸ்ஆள் பிரிகேட் தரப்புன்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க நாங்க உக்ரைனோட வீரர்களோட மனசுல ஒரு வியாதி வந்துருச்சு எப்படியும் சமாதான பேச்சுவார்த்தை இருக்க போது அதுல என்னப்பா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் சண்டை பிடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அதனாலதான் இந்த ஃப்ரண்ட் லைன்ல இந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாலும் சொல்லப்பட்டு

ரெண்டாவது லொசுவ்ச்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா சொக்கில் சொக்கிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெஃப்கின் முழுவதும் ரஷ்யோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு கீழே வந்து நொவோ பக்ரோஸ்க்கு முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு இந்த நொவோ பக்ரோஸ்க்கு கீழே இருக்கிறது தான் நோவோசில்கா பெர்ஷா நோவோசில்கா பெர்ஷாவோட ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா கிரே ஜோன் மாதிரி டீப் சீட் மேப்பில் காமிச்சிருப்பாங்க பட் ஆனால் அது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அதுக்கு காரணம் என்ன இப்போ ஒரு வீடியோ பதிவு சைட்லூட இருக்கும் உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாவோட நிலைகளை நான் அடிச்சோம் பாருங்க அப்படிங்கிறது போல அந்த இடத்துல வந்து வீடியோ பதிகள் இருக்கும் ரெண்டாவது உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நொவோசில்கா பெர்ஷாவோட இருக்கிறதே சின்ன பகுதி தான் அது அது ஒரு பெரிய வில்லேஜ் தான் பட் அந்த பகுதியில் அந்த நான் எப்படி சொல்றது வித்து வயசுல சொல்றேன் வித்து வயசுல தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் இவாக்குவேட் ஆயிட்டு இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வேகமா பண்ணலான்னு ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் பார்த்து அதை போய் அடிக்குது ஸோ அந்த இடத்துல வந்து சேதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் அது மட்டும் இல்லாம அங்க வந்து பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தகவல் பெருமளவில் வந்துகிட்டு இருக்கு ஸோ ரஷ்யன்ஸ் முன்னேறாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் ஒரு ஸ்ட்ரீட்ல கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரீட் உக்ரைனியன்ஸ் பின் வாங்குறாங்க இந்த காலத்துல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை இங்க மட்டும் இல்லை கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா உமான்ஸ்க்கு முழுவதும் வந்துருச்சு இருந்து நொவ்வசல்கா பெரிசாவை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க கீழே யாஸ்ன போடிவிக்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம கீழே நித்த இளவாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்லிவுக்கா இருக்கு இல்லையா அந்த இடத்துலயும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டு எடுத்துட்டு முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க இது இந்த இடத்துல ஸ்டாப்பே ஆகல அப்படிங்கிற சொல்லப்படுவது சரி இங்கே தான் அப்படியானா இல்லை இதுக்கும் கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா இதே டோனஸ் கோப்லாஸ்ல இருக்கக்கூடிய நியூயார்க்கு சமீபத்தில் இங்க இருக்கக்கூடிய சுமிப்பு அதெல்லாம் முன்னேறி இருந்தாங்க இல்லையா ஸோ அதே தான் இந்த நியூயார்க் நோக்கி முன்னேறி இருந்தாங்க நியூயார்க்குள்ள ரஷ்ய வீரர்கள் போயிட்டாங்க ஏதாவது ப்ரோ உக்ரேனியன் சோர்ஸான டிஜிஸ்டேட் மேப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நியூயார்க்கு கீழே இருக்கக்கூடிய யூரிஃப்கா இருக்கு இல்லையா அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு இந்த யூரிஃப்காக்கும் கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் மேற்கு நோக்கி முன்னேறிட்டு இருக்கிறாங்க அவங்க நேராக அங்க இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா போல நோக்கி போயிட்டு இருக்காங்க இது வந்து ஃப்ளாங்கிங் அட்டாக் மாதிரி அதாவது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நோவோ பக்முட்கால் இருந்தும் மேலே இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா பிள்ளை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க சோ இது வந்து சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்காது காரண அந்த இடத்துல ட்ரென்சஸ் இருக்குது ஸோ சோ அந்த ஒரு காரணத்தினால இதை சுத்தி வளைக்கிறதுக்காக ஃப்ளாங்கிங் மினிவர் பக்கவாட்டு தாக்குதல் பண்றதுக்காக இந்த பக்கத்துல ஒரு ஃப்ளாங்க் எடுத்துட்டு இருக்காங்க பெருமளவில் முடிஞ்சிருச்சு இந்த பகுதி ஃபுல்லாகவே விழுகுது அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் ஈஸியாக இந்த பகுதியில் முன்னேறி போயிருவாங்க செஸ்எவியார்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் ரஷ்ய வீரர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க ஸோ இந்த பகுதியில் இப்போ புஷ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் நேராக ஒரு புஷ் கொடுத்து நேராக இந்த கொஸ்டின் டிஃப்கா வரைக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு கொஸ்டின் டிஃப்காக இருக்குது கீழே செவன்டி நைன் ஆர்எஸ்எல் பிகார்ட் அங்கே நொவோ மிக்கல்க்கா பத்துல இருக்க கொஸ்டன் டிப்கா அது வேற இது வேற சோ இந்த கொஸ்டின் டிஃப்கா இந்த செஸ்வியாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் டிப்கா வரைக்கும் முன்னேறி போயிட்டாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படின்னா செசிவியார்லாம் ஈஸியா சுத்தி வளர்ச்சி எல்லாம் டிப்கா ஈசியா சுத்தி வச்சுலாம் சோ அது எல்லாமே அடுத்தது ரஷ்யோட கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் சோ இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா உக்ரைனோட வீரர்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு வேணுங்கிற அந்த மோட்டிவேஷன் தேவைங்கிறது கம்மியாயிடுச்சு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த நாட்டோ மீட்டிங்கிறது அட்டர் ஃபெயிலியர் யார் என்ன வேணால் பேசிக்கலாம் என்ன வேணா எயிட் கொடுக்குறோம் ஆட் டிஃபன்ஸ் சிஸ்டம் கொடுக்குறோம் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அது சொல்லிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர எதுவும் பெருமளவில் எஃபெக்ட் ஆனமே தெரியல எஃபெக்ட் ஆகி இருந்ததுன்னா ரசிகர்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டாங்க பட் இட்ஸ் ஓகே அதாவது அறுபது மில்லியன் டாலர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறத்துல தான் ரசிகர்கள் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு அங்கே எய்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் முன்னேற போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா பைடன் அவர்களும் இந்த நாட்டோ மீட்டிங்க்கு அப்புறம் பைடன் அவர்களும் செலன்ஸ்கி அவர்களும் பேசிக்கிறாங்க திரும்ப வந்து எய்ட் அறிவிச்சுக்கிறாங்க அமெரிக்க தரப்புல இருந்து இந்த எய்டோட மதிப்பு இரநூத்தி மில்லியன் அமெரிக்க டாலர் வரத்துக்கான எய்டு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்ய வீரர்கள் பெருமளவில் பல பகுதிகளில் முன்னேறிட்டு தான் இருக்காங்க உக்ரைனியன்ஸ் பின் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இது போல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிராஜுவலாக பல வருஷங்களுக்கு டெமோக்ராசி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இது போல இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா சீஸ் ஃபயர் எல்லாத்தையும் கொண்டு வாங்க முதல்ல ரஷ்யா என்ன கேட்குறாங்களோ அந்த பகுதி கொடுத்துருங்க நாட்டோ நாங்க முன்னேறி வரோம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல முன்னேறி வந்து இந்த ஜெர்மனியும் ரஷ்யாவும் அதாவது முன்னாடி சோவியத் யூனியனாக அந்த ஒரு இடத்துல டீலிங்கை போட்டு போலாண்டு சமபாதியா பிரிச்சுக்கிட்டாங்க இல்லையா சோ அது போல இப்போ உக்ரைனை வந்து மூணு பங்காக பிரிச்சிடலாம் அப்படிங்கறது போல ஒரு டீலிங்கை போட்டு ஒண்ணு பிரச்சனை இல்லாம பிரிப்பாங்க இல்ல பிரச்சனை பண்ணி பிரிப்பாங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய தீர்வு அது மட்டும் இல்லாம ரஷ்யாவை நெருக்கிறதுக்காக கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியாக்கு அதிகமான அழுத்தங்கள் குடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அர்மேனியாவை மோர் ஓவர் எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா கிட்ட ஏன்னா இந்த நேட்டோ மீட்டிங் கூட போய் அட்டன் பண்ணிக்கிறாங்க இல்லையா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஜார்ஜியா மேல சாங்ஷன்ஸ் போடுற மாதிரி அது குடுக்கறதுக்கு இருந்த விஷயங்களுக்கு சாங்ஷன் போடுற மாதிரியான சில விஷயங்கள் நெருக்கடிகள் ஜார்ஜியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ ஒரு கட்டத்துக்கு மேல ஜார்ஜா மேற்குலகத்தோட ட்ராப்ல விழுன்ற பட்சத்தில் ஜார்ஜியா அர்மேனியா இந்த வழியில் ஒரு பிரஷர் குடுக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு யோசனை டெமோக்ரெசிக்கு இருக்கலாம் சோ இது ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு தான் கொண்டு போவாங்க ரஷ்யாவை தோத்து கடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுத்தத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அட் லாஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேல மேற்குலங்க நாடுகள் சொல்கிறதுக்கு ஏற்றபடி ரஷ்யா ஓகே அப்படிங்கிறது போல வந்துச்சுன்னா ஃபைனலாக சமாதான பேச்சுவார்த்தை நீயும் தோக்கல நானும் தோக்கல முடிவு இப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கிறது அவங்களோட ஒரு எண்ணமா இருக்கலாம் ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா சமாதானமா போறது அதுக்கு பதிலாக ரஷ்யா என்ன செய்ய போறாங்க டாலரை டி டாலரைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான வேணுங்கிற வேலைகளை செய்வாங்களா ரஷ்யா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது பட் இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருதரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ள நடக்கக்கூடிய கல நிலவரங்கள் ரூமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு கலசி ஆரஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த பதிவுல ஸோ நம்ம வந்து பார்ப்போம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்போ முடிய போகுது முடியுமா இல்லை தொடர்ந்து எழுத போகிறாங்களா வரலாறு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துருவோம் இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சுன்னா லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்றா நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை ஸ்டே சேஃப் பை